வெல்கம் டு மையால் கிச்சன். வாழ்க வளமுடன். பிரியாணினாலே திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ். அது நம்ம இப்போ வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு வந்து ரெண்டு மசாலா அரைச்சிக்கணும். அது என்னென்னு பார்ப்போம். முதல் வந்து ஒரு இலை, ரெண்டு டேபிள் ஸ்பூனு மல்லி, ஒரு ஜாதிபத்ரி, ஆறு கிராம்பு, மூணு ஏலக்காய், அரை டேபிள் ஸ்பூனு மிளகு, ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். இதை நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் இன்னொரு மசாலா வந்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு ஏழு, ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 25-30, இஞ்சி இந்த சைஸு, இது ரெண்டையும் நம்ம முதல்ல அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். பெரிய வெங்காயம் போடக்கூடாது. இலைய கூட இந்த மாதிரி ரெண்டாக பிச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா ஃபைனாக அரைப்படும். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இதை கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ ரெண்டு மசாலாவும் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு நிமிஷம் ஆட்டிக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி பிடிச்சிடும். இப்போ சிம்லேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். பச்சை வாசம்லாம் போயிருக்கோம், வெங்காயத்தோட பச்சை வாசம், இஞ்சி பூண்டோட. அதை இப்போ வந்து நம்ம அரைச்சோம்ல மசாலா பவுடரை, அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டுருணும். நான் இந்த பிரியாணி வந்து 400 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் எல்லா அளவும் அந்த 400 கிராம் ரைஸ்க்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மசாலா பவுடரை போட்டு. இப்போ இது கூட வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து. இது ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளிலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கறியை சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ண கறியை, நான் 400 கிராம்ஸ் கறி எடுத்திருக்கேன். நம்ம ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ கறி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கறி சேர்த்தோன்னு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வருது பாருங்கள். இப்போ உடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது, 1-2 நிமிஷம் நல்லா மசாலையோடு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பாருங்கள் இப்படி மேலே வருது. மசாலையோடு நல்லா கறி நிங்கலாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 1 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ மூடி வச்சு 4-5 விசில் நல்லா விட்டுக்கலாம் கறி வேகிற அளவுக்கு. இந்த பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துக்கணும். இதை நான் நல்லா கழுவிட்டேன். இது 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ 5 விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கறியை எடுத்து இப்படி கட் பண்ணி பார்த்தா நல்லா கட் ஆகுது. இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கறி. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 4 விசில் தான் வச்சேன், நல்லா வெந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 4 விசில் கழித்து வெந்துருச்சான்னு. வேகாட்டி இன்னும் 1 விசில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 600 ml தண்ணி ஊற்றுறேன். நான் 400 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருந்தேன், 800 ml தண்ணி ஊற்றணும். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கிறதுக்கு 200 ml தண்ணி ஊற்றிட்டோம், அதனால் இப்போ 600 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்காண்டி இதை மூடி போட்டு நல்லா வச்சிருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கலாம்.
நல்லா mix பண்ணிக்கலாம் அரிசி போட்டு நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து 1 கப் வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு பழத்தோட லெமன் ஜூஸ் எடுத்துக்கேன் அத சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிட்டு அடுப்ப சிம்ல வச்சிரணும் சிம்ல வச்சிட்டு இத மூடிடணும் மூடிட்டு இது மேல ஏதாவது வெயிட் ஏதாவது வச்சிருங்க அப்பதான் ஏர் வெளிய போகாது ஒரு 20 मिनिट्स இப்படியே இருக்கட்டும் சிம்லயே இருக்கணும் இப்ப 20 मिनिट्स ஆயிடுச்சு தரந்து பார்க்கலாம் இப்போ வீட்லயே திண்டுக்கல் தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வேற இன்ட்ரஸ்டிங் ரெசிபிஸோட சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்